मरदी वासिकला कुछ उदाहरण अगुण पार्क तवी नमुक नया इन सब समय सगुन पार्पम ऐगुन पार्क रोम तवान कार्यम आना ना ना पड़चिटे कर्तर तुण कार्यमें वेद वसन चलिए आना वेद वसन पड़ी के नया कार्य नंबर अब और सब कार्य क्रिस्तवें नंबा आना नंबर आशीर्वदिक्क मट्टारु सोल्लि वसनम् सोल्लुदु ओसिया 4:6
என் ஜனங்கள் நான் வாசிக்கிறேன் நீங்க எடுத்து வச்சுக்க ஓசிய நான்காரு என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் நீ அறிவை வெறுத்தாய் ஆகியால் நீ என் ஆசாரியனாயிராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன் நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய் ஆகியால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் அநேக வேலையில பாத்தீங்கன்னா நம்ம குடும்பத்துல நம்மளுடைய பிள்ளைங்களால பிரச்சனைகள் கஷ்டங்கள்னு சொல்லியிருக்கோம் அப்ப நிறைய வேலைகள் என்னன்னா ஆண்டவர் சொல்றாரு நீ வேதத்தை வந்து நீ நல்லா வாசிச்சு இது பண்ணினால என்ன செய்ய மாட்டேன் உன் பிரச்சனையை பிள்ளை வர்றது நீ வேதத்தை மறந்தனால நானும் சொல்ல உன் பிள்ளைகளை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஓசியார் சொல்றாரு அப்போ வேதம் வந்து அவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில வேதம் ரொம்ப முக்கியமானது ஏன்னா நம்மளுடைய ஜெனரேஷனும் வந்து நல்லபடியா வளரணும் பாச சொல்லுவாங்க வேதத்தை படிக்கிறனால உனக்கு மட்டும் உன் பின்வரும் சந்ததிக்கும் நல்லது சந்ததிக்கும் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி அது மாதிரி அது வந்து ரொம்ப முக்கியமானது பாருங்க அடுத்து வந்து Mark 4:11 அதற்கு அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டது இது வந்து தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய ரகசியங்கள் அடங்கினதா இந்த புத்தகம் இந்த புத்தகம் வந்து நமக்கு தான் கிடைச்சிருக்கு அப்ப நம்ம இதை வச்சு தேவனுடைய ராஜ்யம்னா என்ன இந்த உலகத்துல தேவன் எப்படி அரசாட்சி செய்கிறார் நம்முடைய வாழ்க்கையில எப்படிலாம் அவர் அரசாட்சி செய்ய முடியும் அதாவது இனிமேல் நம்ம இறந்த பிறகு நம்முடைய தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும் அதுல எப்படிலாம் காரியங்கள் இருக்குதுன்னு சொல்லி வேற எந்த புத்தகத்துல நீங்க படிச்சிருக்கீங்களா வேதத்தை தவிர எந்த புத்தகத்தையும் நீங்க படிக்க முடியாது நான் சில காரியங்களை வந்து கம்ப்யூட்டர்ல வந்து பார்த்துட்டு இருந்தேன் அதாவது இப்படி உலகத்துல உலக முடிவு வந்து எப்படிலாம் இருக்கும்னு சொல்லிட்டு சில படங்கள்லாம் போட்டிருந்தாங்க சில இது யூடியூப்ல நிறைய தூண்டுகள்லாம் போட்டிருந்தாங்க இது இப்படி ஆகும் ஒரு கிரகம் மேல விழுகும் அது நட்சத்திரம் விழுகும் அது விழுகும் இதாகும் அப்படின்னா அப்ப அதெல்லாம் படிச்சு பார்க்கும்போது அதெல்லாம் படிச்சு பார்க்குற மற்ற மக்களும் அப்படியே நினைப்பாங்க ஆனா நம்ம வந்து வேதத்தை படிச்ச மக்கள் பாத்தீங்கன்னா வேதத்துல இருந்து எல்லாமே சொல்லியிருக்கு நான் இப்ப யோசித்து பார்த்தேன் வேதத்தை தவிர வேற ஏதாவது புத்தகத்தை நம்ம எடுத்து முடிவு எப்படி இருக்கும் கடைசி காலத்துல இந்த பூமி என்ன ஆகும் வானம் என்ன ஆகும்னு சொல்லி பாக்கணும்னா அது அப்ப எழுதப்பட்ட புத்தகம் எதுவுமே இல்லை இது வரைக்கும் இல்ல அப்ப வேதம் வந்து அவன் எவ்வளவு காலத்துக்கு முன்பு எழுதப்பட்டிருந்தாலும் அதுல நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து சந்திரன் வந்து ரத்தமா மாறும் சூரியன் வந்து அந்தகாரப்படும் இதெல்லாம் நடக்கும் பின்னாடி இல்லையா அந்த மாதிரி இப்ப நிறைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க இது மேல போயிருக்கிற விஷயத்துல உலகம் அழிய போகுது பெரிய ஒரு பிளானட் வந்து மோத போகுது அப்ப அது மோதிச்சுன்னா என்ன ஆகும் எல்லாமே தீ பிடிச்சி எரிஞ்சு இது பண்ற மாதிரி படம் போட்டிருக்காங்க சோ இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு அநேக சான்சஸ் இருக்கு ஏன்னா பைபிள்ல சொல்லி இருக்குது இல்லையா இதெல்லாம் எப்ப நடக்கும்னா ஆண்டவர் வந்து நம்மளை வந்து எடுத்துக்கொள்வாரு ஏன்னா நம்ம வந்து கர்த்தரை நம்பி இருக்கு நம்மளுக்கு பிள்ளைங்களை வந்து கர்த்தர் நம்ம வந்து என்ன செய்வார்னு அவரு இரண்டாம் வருகை ரகசிய வருகை ஆண்டவர் எடுத்துக்கொள்வார் அப்படி எடுத்துக்கொண்டதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும் அந்த மாயினும் நிறைய ஆகி கட்டாயம் அந்த உலகம் அழிஞ்சிரும் ஏன்னா பைபிள்ல சொல்லியிருக்கு வானங்கள் மடமடம் என்று உருகி போகும் பூமின்னா அதா போகும்னு சொல்லி பைபிள்ல சொல்லியிருக்கு ஆனா அந்த காலத்துல இருக்கும் போது எல்லாம் அது பைத்தியமா நினைச்சிருப்பாங்க எங்க அந்த காலத்துல அந்த பூமி இப்படிதானே இருக்குது இப்படிதான் நினைச்சிருப்பாங்க ஆனா இப்ப காலத்துல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்களே விஞ்ஞானிகள் இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் நடக்கலாம் ஏதோ ஒரு கிரகம் அங்க இருந்து வந்துகிட்டு இருக்கு ஏதோ ஒரு நட்சத்திரம் மேல இருந்து வந்துட்டு இருக்கு அது வந்த அடைய இத்தனை ஆண்டு காலம் ஆகலாம் மில்லியன் கணக்காலாம் அல்லது நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் ஆகலாம் அப்படின்னு பல காரியங்கள் வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து எப்படி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த வேதத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அது உண்மைன்னு சொல்லி நம்ம இந்த வேதத்துல வந்து தெரியுது அப்ப இந்த வேதத்தின் மூலியமாக தான் நம்ம இரண்டாம் வரியை பத்தி நம்மளுடைய முடிவை பத்தி இப்ப நம்மளுடைய வாழ்ற வாழ்க்கையினுடைய ரகசியங்கள் நம்ம எப்படி வந்து ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அரசாட்சியில நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளவு செழிப்பா இருக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் எவ்வளவு வெற்றியா இருக்கும்னு சொல்லி கொஞ்ச நேரம் கூட நீங்க பிரசங்கத்துல கேட்டீங்க இதெல்லாம் எது மூலியமா தெரியுது வேதத்தின் மூலியமா தெரியுது அப்ப வேதத்தை வந்து நம்ம படிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அடிக்கடி படிக்கிறோம் அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது சொல்றேன் அப்ப இதனுடைய என்னன்னா தேவன் வந்து அவருடைய ஞானத்தை தமது ஆவியினால எழுதியிருக்காரு இது சாதாரணமா படிக்கிறவங்களுக்கு போர் அடிக்கும் அப்போ பயன் எடுத்து இது ஏன் படிக்க முடியலன்னு நிறைய பேர் காரணம் சொல்லுவாங்க இது போர் அடிக்கும் சிசமயத்துக்கு சிசமயம் புரியலன்னு சொல்லுவாங்க ஆனா இது புரியலன்னு சொல்றது வந்து ஏன்னா அவங்க சொந்தமான ஞானத்தினால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது ஏன்னா இது தேவ ஆவியினால ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறதுனால நம்ம சொந்த மொழியாக தான் புரியவே புரியாது நம்ம ஆண்டவரை ஜோ பண்ணிட்டு ஆண்டவரே இதெல்லாம் நீங்க வந்து எனக்கு வெளிப்படுத்திருக்கிற பண்ணட்டும்னு சொல்லி அவருடைய ஆவியாளருடைய துணையோடு படிக்கும் பொழுது எவ்வளவு படிக்காதவங்களா இருந்தாலும் புரியும் ஈஸியா புரியும் எவ்வளவு படிச்சவங்களா இருந்தாலும் வேதத்தை படிக்கும் போது அவங்க ஆவியாளருடைய துணை இல்லாம படிச்சு பார்த்தாங்கன்னா புரியவே புரியாது அதுலையா அதனாலதான் ஒருத்தர் சொன்னாரு வேதத்துல இருக்கிறதெல்லாம் தவறு இதுல நிறைய காரியங்கள் வந்து நம்ப கூடாத காரியெல்லாம் போட்டிருக்கு அதெல்லாம் நான் கண்டுபிடிக்க போறேன் ஃபைன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு வேதத்தை ஆராய்ச்சி பண்றதுக்காக ஒருத்தர் உட்கார்ந்தாரு ஆனா அந்த வேதத்தை படிக்க 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 ஆவியானவர் அவர்களுக்கு கிரியை செய்ய ஆரம்பிச்சுன்னா அவர் வந்து படிக்கும் போது முதல் வந்து சாதாரணம் இதுல என்ன குறை இருக்கு குறை இருக்கு குறை இருக்குன்னு பார்த்தாரு ஆனா போக போக வேதத்துல ஆழத்துல போக போக என்ன செய்யுதுன்னா ஆவியானவருடைய துணையினால அவர் என்ன செய்ய ஆரம்பிச்சாரு ஆர்வமா படிக்கிறதுனால அப்புறம் பார்த்தா எல்லாமே உண்மைன்னு சொல்லிட்டு அவர் வந்து கடைசியில் வந்து அவர் கண்டுபிடிச்சாரு இப்படி சொல்லி வாதாடும் படவை உண்மை என்று சொல்லி வாதாடும்படியாக ஒரு ஒரு படவுடைய பெண்கரை எடுத்தாங்கன்னு சொல்லி பாச சொல்றாரு பெண்கரை
அந்த மாதிரி வந்து அந்த புத்தகம் வந்து ரொம்ப வலிமையான அற்புதமான புத்தகம். அதை நீங்க டெய்லி ஒரு அதிகாரமாவது நீங்க படிச்சுட்டு வரலாம். அதன் மூலமா கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா.